தொடர்வது விரைவு செய்திகள். ரிப்பப்ளிக் தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமி மும்பை காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2018 ஆண்டு உள் அலங்கார நிபுணர் அன்பாய் நாயக் மற்றும் அவரது தாயாரை தற்கொலைக்கு தூண்டிய குற்றச்சாட்டின் பேரில் மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து அர்னாப் கோஸ்வாமி அலிபா காவல் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தொலைக்காட்சி தரவரிசை குறித்த டிஆர்பி முறைகேட்டில் ஈடுபட்டதாக அர்னாப் கோஸ்வாமியிடம் மும்பை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் அர்னாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டிருப்பதற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது கைது நடவடிக்கை மகாராஷ்டிராவில் பத்திரிகை சுதந்திரம் மீதான தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ள அவர், இது நெருக்கடி நிலை கால நடவடிக்கைகளை நினைவுபடுத்துவதாக தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஸ்மிருதி இரானி, கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோரும் அர்னாப் கோஸ்வாமி கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க 2,50,00,000 ரூபாய் செலவில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு கூறியுள்ளார். மதுரை பந்தல்குடி வாய்க்காலில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், உபயோகமற்ற 412 ஆழ்துளை கிணறுகள் மழைநீர் தொட்டியாக மாற்றப்பட்டுள்ளது என்றும், 33 ஊரணிகளை புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆவி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட புதிய இனிப்பு மற்றும் முறுக்கு வகைகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவி நிறுவனத்தின் மூலம் 26 கோடி ரூபாய் வருமானம் வருவதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது 80,000 கிலோ இனிப்பு வகைகள் விற்பனை செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு 1,00,000 கிலோ வரை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படும் இடர்பாடுகளை உடனுக்குடன் எதிர்கொண்டு மீட்பு பணிகளை மேற்கொள்ள அனைத்து முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார். உதகமண்டலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழை வழக்கமாக அதிகமாக பெய்யும் குன்னூர், குந்தா மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதோடு நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்டத்தில் கொரோனா தாக்கம் குறைய தொடங்கியுள்ள போதிலும் சுற்றுலா பயணிகள் இ பதிவு கட்டாயம் செய்ய வேண்டும் என்றார். திருச்சி மண்டலத்தில் வேளாண் பொறியியல் துறை மூலம் 5 கோடி ரூபாய் மானியத்தில் 44 உழவர் உற்பத்தியாளர் மதிப்பு கூட்டுதல் மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக திருச்சி மண்டல வேளாண் பொறியியல் துறை கண்காணிப்பு பொறியாளர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் தேலூர் கிராமத்தில் வேளாண் பொறியியல் துறை சார்பில் மானாவாரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மதிப்பு கூட்டுதல் மையத்தை அவர் இன்று திறந்து வைத்தார். பின்னர் எமது தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில், விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 3 மடங்கு வருமானம் பெறுவதே அரசின் முக்கிய நோக்கம் என்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஜவுளி கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக 12 ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தொடர்ந்து தீ விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய கவுனி அரிசியில் செய்யப்பட்ட பலகாரங்களுக்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளதாக புதுக்கோட்டை இயற்கை விவசாய உற்பத்தி கம்பெனி தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையையொட்டி உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்தவிதமான செயற்கை பொருட்களையும் சேர்க்காமல் சுத்தமான கடலை எண்ணெயில் நாட்டுச் சர்க்கரை, பனை கருப்பட்டி கொண்டு அனைத்து தின்பண்டங்களும் தயாரிக்கப்படுவதாகவும், இந்த தின்பண்டங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாது கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா, தில்லி போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனா்.